தமிழ் செய்தி சங்கமம் அன்பர்களுக்கு வணக்கம். பூலோக சிவலோகம் என்று அழைக்கப்படும் சித்தர்கள் மகான்கள் ஞானிகளால் போற்றப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவரால் பாடல் பெற்ற திருத்தலம், அருணகிரிநாதர், வள்ளலார், பட்டினத்தார், பாமன் சுவாமிகள் போன்ற அருளாளர்களால் போற்றி பாடப்பெற்ற திருத்தலம், சென்னை திருவொற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி வடிவுடை அம்மன் திருக்கோயில் மாசி பிரம்மோற்சவ விழா 18/2/2021 வியாழக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் துவங்கி 11 நாட்கள் இவ்விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி வடிவுடை அம்மன் திருக்கோவில் மிகவும் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி பிரம்மோற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடக்கும். இந்த ஆண்டு மாசி பிரம்மோற்சவம் பிப்ரவரி 17/2/2021 புதன்கிழமை அன்று, விநாயகர் உற்சவம் மற்றும் 18/2/2021 வியாழக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. மாசி பிரம்மோற்சவ நாட்களில் உற்சவர் சந்திரசேகரர், சூரியப்பிரபை, சந்திரப்பிரபை, பூதவாகனம், சிம்மவாகனம், நாகவாகனம், ரிஷபவாகனம், அதிகாரநந்தி, அஸ்தமானகிரி, யானை வாகனம், புஷ்ப பல்லாக்கு, குதிரை வாகனம், இந்திர விமானம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மாட வீதிகளில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான சந்திரசேகரர் திருத்தேர் உற்சவம் பிப்ரவரி 24/2/2021 புதன்கிழமை கைலாய வாத்தியங்கள் சங்கநாதங்கள் முழங்க சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்தனர். பிப்ரவரி 26/2/2021 வெள்ளிக்கிழமை அன்று காலை அருள்மிகு கல்யாண சுந்தரர் திருக்கல்யாணம், மதியம் 63 நாயன்மார்கள் உற்சவம், இரவு மகிழடி சேவை போன்றவை மிக சிறப்பாக நடைபெற்றது. பிப்ரவரி 27/2/2021 சனிக்கிழமை அன்று காலை தீர்த்தவாரி உற்சவமும் மாலை அருள்மிகு பிச்சாடனர் அருள்மிகு தண்டபாணி உற்சவமும் மிக சிறப்பாக நடைபெற்றது. பிப்ரவரி 27/2/2021 அன்று இரவு சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள், தூப தீப ஆராதனைகளுடன் கொடியிறக்கம் நடைபெற்றது. பிப்ரவரி 28/2/2021 ஞாயிற்றுக்கிழமை அருள்மிகு தியாகராஜ சுவாமி பந்தம்பரி உற்சவம், 18 திருநடனத்துடன் இனிதே இவ்விழா நிறைவு பெற்றது. பிரசித்தி பெற்ற அருள்மிகு தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் திருக்கோவில் மாசி பிரம்மோற்சவ விழாவில் சென்னை மட்டுமின்றி அதன் சுற்று வட்டாரத்தில் இருந்தும் வெளியூர்களில் இருந்தும் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு இறையருள் பெற்றனர். இவ்விழா மிக சிறப்பாக நடைபெற்றது.